காருங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு ஒரு கனவாக இருக்குது. அந்த வகையில் பெரிய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயின்டென்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த டாடா கம்பெனியை சாய்ஸ் பண்ணுங்கள். டாடா சுமோங்க விட்டா ஒரு 10 பேர் போகலாம், அது ஒரு லோ பட்ஜெட், ஒரு 2 லட்சரூபாக்குள்ளேயே எடுத்துக்கலாம். 10 பேர் போகக்கூடிய ஒரு பெரிய வண்டின்னா அது டாடா சுமோவில், அது 2 ஓனரு 2009 மாடலுங்க. இன்றைக்கி ஒரு 10 பேர் போகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி அது டாடா சுமோ. அது சுமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பருங்க, TN66 நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, GX டாப் எண்ட் வேரியண்ட்டில் ஒரு லோ பட்ஜெட் 2 லட்சரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் போகக்கூடிய ஒரு ஏசி போர்ஷன் போன்ற உள்ள சூப்பரான வண்டி. 4 டைம் வந்து ஃப்ரெண்டெல்லாம் புதுசாக இருக்குது, பேக்கில் ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்குது, 4 டைம் ஈவன் ஒரு 75 மேலே தான் இருக்க தவிர கீழே இல்லைங்க. வண்டியோட இன்டர்வியூ பார்த்துக்குங்க, ஆன் தி ஸ்பாட் வண்டி வந்தோடனே மீடியோ எடுத்துக்கிற வாஷெல்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் இருக்குது. செகண்ட் ரோ ஷீட் பாரு, 4 பேர் வரைக்கும் ஸ்பேசஸ் இருக்கு. டயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கண்டிஷன்லயே இருக்குங்க. பேக் சைடு பாத்துக்கங்க, TN66 91 76 டாடா சுமோ விக்டா GXங்க, டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. பேக் வைப்போட வந்துடும். ஃபுட்போர்ட் பார்த்துங்க, நல்லா பெரிய சைஸில் நீட்டாக வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரு 10 பேர் போகணும், ஒரு டீசல் இன்ஜின் நல்ல வண்டி வேணும், ஹெவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாடா சுமோ சாய்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாடா சுமோ அதிகமான வண்டி வராது, எனக்கு இந்த வகையில் ஒரு டாப் எண்ட் வண்டியே வந்துருக்கு, லோக்கல் நம்பர் வந்துருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம அசாகாசில் கோட்பட்டு பேச ஒரு பார்க்கிங் சார்ஜாக வந்துருக்கு, 2,25,000 கேட்டிருந்தபடி, பட் அவ்வளோலாம் போகாதுங்க, 2 லட்சம் உள்ளதாக போகுஞ்சு 1,95,000 ஃபைனல் நினைக்கிது. அதுவும் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க, முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான பேஸ் இந்த டாடா சுமோ வாங்கி கொடுத்து. உங்கள் ப்ரொஃபைலாக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஒரு 1,50,000 லோன் வாங்கி தரலாங்க. திருப்பூர் கஷ்டமாக வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் நேராக திருப்பூர் எஸ்ஆர்காஸ் வந்து இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம். மறக்காமல் எஸ்ஆர்காஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க.